உங்களை பாதுகாக்கும். And see, many of us are afraid of the devil. நம்மில் பலர் பிசாசை குறித்து பயப்படுகிறோம். See what God's word says in 1 John. 1 யோவான் வேதவசனம் என்ன சொல்கிறது என்று பார்ப்போம். Chapter 2. 2 அதிகாரம். 1 யோவான் 2 அதிகாரம். First epistle of John chapter 2. யோவான் என்ன நிருபம் முதலாம் நிருபம் 2 அதிகாரம். பக்கம் 326 பழைய புதிய ஏற்பாட்டில். 1 John chapter 2 verse 14. 1 யோவான் 2 அதிகாரம் 14 வசனம். Have you all found it? It is in the புதிய ஏற்பாட்டில் கடைசியில் இருக்கு 326 பக்கம். Page 326 பக்கம். In the New Testament. புதிய ஏற்பாட்டில் வேதாமத்தின் கடைசியில் chapter 2 verse 14. 1 யோவான் 2 அதிகாரம் 14 வசனம். The last part. அதனுடைய பின் பகுதியை வாசித்து பாருங்கள். I have written unto you young men because the word of God abides in you and therefore you have overcome the evil one. நீங்கள் பலவான்களாக இருக்கிறதுனாலும் தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதுனாலும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததுனாலும் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். This is the reason why you are defeated. இதனால தான் நீங்கள் தோற்கடிக்கப்படுகிறீர்கள். You are not allowing the word of God to live in you. தேவனுடைய வார்த்தையானது உங்களுக்குள்ளே வாழும்படியாக நீங்கள் அனுமதிப்பதில்லை. Then you will be defeated. அப்படியானால் தோற்கடிக்கப்படுவீர்கள். Then Satan will make you frightened of him. அப்பொழுது சாத்தான் அவனை பார்க்கும்பொழுது நீங்கள் பயமுறுத்து உங்களை பயமுறுத்துவான். I want to tell all of you. எல்லாருக்கும் நான் ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன். You've given your life to Jesus Christ. உங்களுடைய வாழ்க்கையை இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புக்கொடுத்து விட்டால் You don't have to be afraid of Satan. சாத்தானை குறித்து பயப்பட தேவையில்லை. You don't have to be afraid of witchcraft. பில்லி சுனைத்தை குறித்து பயப்பட தேவையில்லை. 1000 people can do witchcraft on you, it will not even touch. 1000 பேர் உங்க மேல செய்வினை வைத்து ஏவினாலும் அது உங்களை தொடாது. You know why? ஏன் தெரியுமா? Because it says in 1 John 4. 1 யோவான் 4 அதிகாரத்திலே வாசிக்கிறோம். Verse 4. 4 வசனம். Little children, you are from God, you have overcome them. Greater is the one who is living in you than the one who is in the world. பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். So this is the thing you must understand. The one who is living in you is greater than the one who is in the world. உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். That's a wonderful truth. இது அற்புதமான ஒரு சத்தியம். Satan has got a lot of power. சாத்தானுக்கு நிறைய சக்திகள் உண்டு. And he can overcome us. அவன் நம்மை ஜெயிக்க முடியும். But if Jesus is living inside me. ஆனால் இயேசு எனக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருந்தால் then I'm not afraid of Satan. அப்படியானால் நான் சாத்தானை என்ன ஏதாவது செய்து விடுவான்னு சொல்லி நான் பயப்பட தேவையில்லை. It's like you know there are some dogs that are very fierce. சில நாய்களை பார்த்திருக்கிறீர்களா? கொடூரமான நாய்கள். Some people in their houses they keep some fierce dogs. சிலவே தங்க வீட்டு காவலுக்காக அல்சேஷன் நாய் போல கொடூரமான நாய்களை வைத்திருப்பார்கள். We are afraid to go there. The dog, supposing the dog is outside the gate, we don't want to go anywhere near it. அந்த வீட்டுக்கு கேட்டுக்கு வெளிய அந்த நாய் இருக்குன்னா அந்த வீட்டு பக்கமே நம்ம போக மாட்டோம். அப்படியே உருறு பாப்போம். We see that dog and we run away. அந்த நாயை பார்த்தாலே நாம் அப்படியே பின்னாடி ஓடி ஓடுவோம். There are 10 dogs like that. அதுபோல 10 நாய்கள் இருக்குது என்று வைத்துக் கொள்வோம். We will really be scared. உண்மையாலுமே நான் வாழை சுட்டி கொண்டு போய்விடுவோம். Devil is like that. பிசாசு அப்படி தான் இருக்கிறான். But supposing, உதாரணமாக, I have a pet lion in my house. என் வீட்டில் ஒரு சிங்க குட்டி இருக்கிறதுன்னு வைத்துக் கொள்வோம். குட்டி இல்லை, பெரிய சிங்கம். பெரிய சிங்கம். வீட்டு வளர்ப்பு சிங்கம். And that is my pet. அது என்னுடைய செல்ல பிராணி. Wherever I go, this lion comes with me. நான் எங்கெல்லாம் போகிறேனோ அங்கெல்லாம் அந்த செல்ல பிராணி ஆகிய சிங்கம் என்னோடு கூட வருகிறது. Then there are these 10 dogs there. அங்கே 10 நாய்கள் ஊர் என்று பார்த்து கொண்டிருக்கிறது. Will I be afraid? இப்ப நான் பயப்படுவேனா? Tell me. சொல்லுங்கள். I will just tell the lion, just give one roar. சிங்கத்தை பார்த்து ஒரு கர்ஜனை செய் என்று சொல்லி விடுவேன். அது கர்ஜிக்கும். They will all put their tail behind them. அது 10 நாயும் தன்னுடைய வாலை சுரட்டி கொண்டு ஓடிவிடும். And I walk without any fear. நான் பயமில்லாமல் நடந்து செல்வேன். That is a picture. இதுதான் அந்த படம். All the demons will run away when you realize Jesus is with you. இயேசு உன்னோடு கூட இருக்கிறார் என்பதை நீ உணர்ந்திருந்தால் எல்லா பிசாசுகளும் பேய்களும் நடுங்கி ஓடிவிடும். The Bible calls Jesus the Lion of Judah. இயேசு யூத ராஜ சிங்கம் என்று வேதம் அழைக்கிறது. He is like a lion on our side. நம் பக்கத்தில் அவர் சிங்கத்தை போல இருக்கிறார். You must believe that. நீங்கள் அதை விசுவாசிக்க வேண்டும். He will always protect you. அது எப்பொழுதுமே உங்களை பாதுகாக்கும். You need never be afraid. நீ இனிமேல் பயப்பட தேவையில்லை. Some people think Jesus is against me. சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா இயேசு எனக்கு எப்போதும் எதிராக இருக்கிறார். Never, 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 never. ஒரு காலம் இயேசு உங்களுக்கு எதிராக இல்லை.
He's against the devil. எப்பொழுதுமே அவர் பிசாசுக்கு விரோதமாக தான் இருக்கிறார். இயேசு, you fathers and mothers tell me this question. அப்பா அம்மாவாக இருக்கக்கூடிய நீங்கள் இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்களேன். When you punish your children, are you against them? உங்கள் பிள்ளைகளை நீங்கள் தண்டிக்கும் பொழுது உங்களுக்கு பிள்ளைகளுக்கு எதிராக இருக்கிறீர்களா? Yes or no? அம்மாவா இல்லையா? No, you love them. இல்லை, நீங்கள் உங்கள் பிள்ளைகளை நேசிக்கிறீர்கள். That's why you punish them. ஆகவே தான் அவர்களை தண்டிக்கிறீர்கள். So when God corrects us and punishes us, he loves us. He's against us. தேவன் நம்மை சீர்திருத்தி தண்டிக்கும் பொழுது அவர் நம்மை நேசிக்கிறார், அவர் வெறுக்கவில்லை. Good father can never be against his children. ஒரு நல்ல தகப்பன் ஒரு காலம் தன்னுடைய பிள்ளைக்கு எதிரியாக இருக்க மாட்டார். You must believe that God is on your side against the devil. எப்பொழுதே பிசாசுக்கு எதிராக தேவன் உங்கள் சார்பிலே உங்கள் பக்கம் இருக்கிறார் என்பதை நம்ப வேண்டும். Even if you made some mistakes, சில தவறுகளை நீங்கள் செய்திருந்தாலும் God will forgive you. தேவன் உங்களுக்கு மன்னிப்பார். He will be on your side. அவர் உங்கள் சார்பாகவே இருப்பார். Against the devil always. எப்பொழுதே இயேசு உங்கள் சார்பாக இருந்து பிசாசு எதிரான இருப்பார். இன்னைக்கு நான் சில தப்பு செஞ்சிட்டேன், ஆகவே தேவனுக்கு எதிராக இருக்கிறார் என்று எண்ண வேண்டாம். இன்னைக்கு காலையில் என்னுடைய கணவன் இடத்துல கோபப்பட்டு விட்டேன். I got angry with my wife. அல்லது என்னுடைய மனைவி இடத்துல கோபப்பட்டு விட்டேன். Today God is against me. இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு விரோதமாக இருக்கிறார் என்று எண்ணலாம். He is not against you. இல்லை, உங்களுக்கு எதிராக அவர் இல்லை. He doesn't like the anger because the anger is a sickness. கோபம் என்பது ஒரு வியாதி, அந்த கோபம் தான் அவருக்கு பிடிக்காது. Supposing your child has got some sickness. உங்களுடைய குழந்தைக்கு ஒரு வியாதி வந்துவிட்டது என்று வைத்துக் கொள்வோம். You love the child but you hate the sickness. குழந்தையை நேசிக்கிறீர்கள், அந்த வியாதியையோ நீங்கள் வெறுக்கிறீர்கள். That fever. அந்த ஜுரம். You hate that fever. அந்த ஜுரத்தை நீங்கள் வெறுக்கிறீர்கள். But you love the child. ஆனால் குழந்தையை நேசிக்கிறீர்கள். So when there is some sin in your life. ஆகவே உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பாவம் இருக்குமே ஆனால் God doesn't hate you. தேவன் உன்னை வெறுப்பதில்லை. He hates the sin. அந்த பாவத்தை தான் வெறுக்கிறார். Don't let the devil ever tell you that God hates you. தேவன் உன்னை வெறுக்கிறார் என்று பிசாசுனுடையதிலே சொல்வதற்கு அனுமதிக்க வேண்டாம். So many people condemn themselves. Oh, God hates me because I did something wrong. ஐயோ, நான் தப்பு செஞ்சிட்டாகவே தேவன் எனக்கு எதிராகவே வந்து விட்டார் என்று சொல்லி தங்களையே அநேகர் நிர்பந்தித்துக் கொள்கிறார்கள், ஆக்கணைக்குள்ளாக்குகிறார்கள். அது எப்படி இருக்குது தெரியுமா? Like a child saying, "Oh, I got a fever today. Today my mommy will hate me." ஐயோ, எனக்கு ஜுரம் வந்துருச்சு, ஆகவே இன்னைக்கு அம்மா என்னை வெறுக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு குழந்தையை சொல்வது போல. My daddy will hate me because I got a cough today. எனக்கு ஒரு இருமல் வந்து விட்டபடினால என்னுடைய அப்பா என்னை வெறுக்கிறார். You love your child more that day when it is sick. உங்க குழந்தைக்கு வியாதி வந்துருச்சுன்னா அன்னைக்கு பார்த்தா உங்களுக்கு அபரிமிதமான அன்பு வந்துவிடும். You don't like the sickness. வியாதி உங்களுக்கு பிடிக்காது. You may even give an injection to the child to get rid of the sick. அந்த வியாதியை அந்த சரீரத்தை விட்டு போக்குவதற்காக நீங்கள் அந்த குழந்தைக்கு ஒரு ஊசி கூட போடலாம். Yeah, but you love the child. ஏன் அந்த வயிற்று வலியை நீங்கள் வெறுக்கிறாய் Because you love the child. அந்த குழந்தையை நேசிக்கிறபடினாலே. You know that fever can kill your child. அந்த ஜுரம் அப்படியே விட்டுவிட்டால் அந்த குழந்தையை கொன்றுவிடும் என்று உனக்கு தெரியும். So you give medicine, you spend so much money. ஆகவே இவ்ளோ பணத்தை செலவு செய்து மருந்தை கொடுத்து டாக்டர் கிட்ட கொண்டு போகிறீர்கள். Love your child. நீங்கள் குழந்தையை நேசிக்கிறீர்கள். That is why in the church we always preach against sin. ஆகவே தான் நாம் சபையிலே எப்பொழுதே பாவத்துக்கு விரோதமாய் பிரசங்கிக்கிறோம். We're not against people. நாம் ஜனங்களுக்கு விரோதமானவர்கள் அல்ல. We are against sin. பாவத்துக்கு விரோதமானவர்கள். We hate all sin. நாம் எல்லா பாவத்தையும் வெறுக்கிறோம். Just like you hate every disease in your child. உங்களுடைய பிள்ளைக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு வியாதியையும் நீங்கள் எப்படி வெறுக்கிறீர்களோ அதே போல. I want to be a good spiritual father to all my spiritual children. என்னுடைய எல்லா ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கும் நான் நல்ல ஆவிக்குரிய தகப்பனாய் இருக்க விரும்புகிறேன். Shall I be a good spiritual father? நான் எப்படி நல்ல ஆவிக்குரிய தகப்பனாய் இருக்க முடியும்? By hating every that I see in anybody. யார் இடத்திலே பார்க்க கூட எந்த ஒரு பாவமானாலும் அதை வெறுத்து. Small sin, big sin. சின்ன பாவமானாலும் பெரிய பாவமானாலும். Supposing one small thorn gets into the foot of your little child. உங்களுடைய சின்ன குழந்தையுடைய காலிலே ஒரு முள் குத்தி விட்டது, சின்ன முள் குத்தி விட்டது. It's not a big thing. அது பெரிய காரியம் அல்ல. Not like tuberculosis or fever or anything. இது எலும்புரிக்கி வியாதியை போலவோ ஜுரத்தை போலவோ பெரிய காரியம் அல்ல. Small thorn. சின்ன முள் குத்தி விட்டது. What do you say? என்ன செய்வீர்கள்? Ah, it's a small thorn, let it be there. சின்ன முள்ளு தான, அப்படியே குழந்தை காலையில இருக்கட்டும் என்று விட்டு விடுவீர்களா? Do you say that? அப்படி சொல்லுவீர்களா? No. இல்லை. Even a small thorn you pull it out immediately. சின்ன முள்ளு குத்துச்சுனால அதை எப்படியாவது ஊசி கீசி வச்சு அதை பிடுங்கிடுவீங்க. That is how we hate
sin in the church. இப்படி தான் நாம் சபையிலே பாவத்தை வெறுக்கிறோம். So don't think if the elders are preaching against sin that they hate you. ஆகவே மூப்பர்கள் பாவத்துக்கு விரோதமாய் பிரசங்கித்தால் உங்களையே வெறுக்கிறார்கள் என்று நீங்கள் எண்ணி விடவேண்டாம். They are good fathers. அப்படியானால் அவர் நல்ல தகப்பன்மார். Only a useless father will say doesn't matter if you got a thorn or you got a fever, it's okay. பிரயோஜனம் இல்லாத ஒரு தகப்பன் தான் முள்ளு குத்தி விட்டதா பரவால, ஜுரம் வந்து விட்டதா பரவால என்று சொல்வார். இல்லை, a good father will be worried about every little pain or sickness for the child. சின்ன வலி வந்தாலும் சின்ன வியாதி வந்தாலும் நல்ல தகப்பன் அதை குறித்து கரிசனை கொண்டு அதை நீக்க முயல்வார். A good mother will be like that. நல்ல தாய் அப்படி இருப்பார். That is how God is towards us. இப்படி தான் தேவன் நம் சார்பாக இருக்கிறார். God is like a father and a mother to us. தேவன் நமக்கு தாயாகவும் தகப்பனாகவும் இருக்கிறார். See what Jesus said in Matthew chapter 7. மத்தேயு 7 ஆம் அதிகாரத்தில் இயேசு என்ன சொல்கிறார் என்று பார்ப்போம். This is one of the greatest truths that Jesus came to reveal. இயேசு வெளிப்படுத்த வந்த மிகப்பெரிய சத்தியங்களில் இது ஒன்று. What is it that we can experience which the Old Testament prophets could not experience? பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் அனுபவியாத காரியத்தை நாம் என்ன அனுபவிக்கிறோம்? Says in Matthew 7 and verse 12. மத்தேயு 7 ஆம் அதிகாரம் Matthew 7 verse 11. மத்தேயு 7 ஆம் அதிகாரம் 11 ஆம் வசனம். Have you all got it? Matthew chapter 7. மத்தேயு எடுத்துட்டீங்களா பைபிள்ல? Matthew chapter 7 verse 11. மத்தேயு 7 ஆம் அதிகாரம் 10 ஆம் வசனம். If you being evil know how to give good gifts to your children, how much more will your father in heaven give good what is to ஆகையால் பொல்லாதவர்களாக நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும்போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக்கொள்ளவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? So what does God give to his children? ஆகவே தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன கொடுக்கிறார்? According to this verse, இந்த வசனத்தின்படி, good gifts, நன்மையான ஈவுகள். See, God never gives evil gifts. தேவன் ஒரு காலம் தீமையான வரங்களை கொடுப்பதில்லை. Never, never, never. ஒரு காலம் தீமையானவைகளை கொடுப்பதே இல்லை. You may give sometimes some bad gifts to your children. நீங்கள் சில சமயத்திலே கெட்ட ஈவுகளை பிள்ளைகளுக்கு கொடுத்து விடலாம். If you allow your children to watch some of these cinemas on television, டிவியில் ஓடக்கூடிய சினிமாவை பார்ப்பதற்கு உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் அனுமதி கொடுப்பீர்களானால், what are you giving your children? பிள்ளைகளுக்கு நீங்க என்ன கொடுக்கறீங்க? An evil gift. ஒரு தீமையான ஈவை கொடுக்கிறீர்கள். That is going to go into their mind. அது அவங்களுடைய மனதுக்குள்ளாக சென்று, and it is going to spoil the children of you, minds of the children. அந்த பிள்ளைகளுடைய மனதை அது கெடுக்கிறது. I am not against television. டிவிக்கு நான் விரோதமாக, தொலைக்காட்சிக்கு நான் விரோதமானவன் அல்ல. What you see there, ஆனால் அந்த டிவியில் என்ன பார்க்கிறீர்கள்? There are a lot of things that can come through that can spoil your mind. உங்களுடைய மனதை கெடுக்கக்கூடிய பல காரியங்கள் அந்த டிவியில் வந்து கொண்டே இருக்கும். So if you have a television in your home, please make sure that you control what your children are watching. உங்க வீட்டில் டிவி இருக்குன்னா பிள்ளைங்க எதை பார்க்கிறாள் என்பதை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டும். It's all right if they watch news or cricket or something like that. கிரிக்கெட் பார்த்தா பரவாயில்ல, செய்தி பார்த்தா பரவாயில்ல. But even that, don't let them watch it so much that they fail in their examination. தேர்வுலே பரீட்சையிலே ஃபெயில் ஆக கூடிய அளவுக்கு அவங்க நியூஸ் பார்த்துட்டு இருக்க கூடாது, கிரிக்கெட் பார்த்துட்டு கொண்டிருக்க கூடாது டிவியில. There was one brother in our church in Bangalore. பெங்களூர்லே ஒரு சகோதரர் சபையில் இருக்கிறார். He bought a television. அவர் முதலாவது ஒரு டிவியை வாங்கினார். I said okay, I'm not against it. சரி, நான் அந்த டிவிக்கு விரோதமானவன் அல்ல. Make sure you don't allow your children to see anything bad. ஆனால் கெட்ட நிகழ்ச்சிகளை பார்ப்பதற்கு நீங்கள் பிள்ளைகளை அனுமதிக்க வேண்டாம் என்று சொன்னேன். And even if they're watching something good like cricket, make sure they don't keep on watching it so many hours they don't study. கிரிக்கெட் மேட்ச் டிவியில் பார்த்து கொண்டிருந்தால் கூட படிக்காத அளவுக்கு அவங்க டிவி பார்த்து மேட்ச் பார்த்து கொண்டே இருக்கக்கூடாது. அதுலேயும் நீங்கள் கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். After you get television, டிவி வாங்கின பிறகு, you must keep on checking your children's marks in the school. பள்ளியில் பிள்ளைகள் எவ்வளவு மார்க் வாங்குறாங்க என்பதை நீங்கள் பரிசோதித்து கண்காணித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்று சொன்னேன். You see the marks are going down from what it was before. ஆரம்பத்தில் வாங்கின மார்க்கை விட அப்படியே குறைந்து கொண்டே இருந்தது என்றால், and you know the reason. உங்களுக்கு காரணம் தெரியும். So and he did not listen to me. அவர் அப்பொழுது சொன்ன பொழுது எனக்கு செவி கொடுக்கவில்லை. And his child failed in the school. அவருடைய பிள்ளை பள்ளியில் ஃபெயில் ஆகிவிட்டது. So